بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. بكريا نرمي شهودر خلي تايمار خلي شهودر خلي. السلام عليكم ورحمة الله وبركاته. الله نوريه بير الله، أون نوريه ماركة تي كتري بلانك خندرة ورو يري سبيل نام نعي ورم ونر سيرن دركرو. إن ريه نمدي إن ده ماركة وهو بيله கற்பனைக்கும் உண்மைக்கும் மத்தியில் இமாம் மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் பற்றிய ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பை நாம் ஏன் தேர்வு செய்தோம் என்று சொன்னால், இது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள், அதனுடைய உண்மைத்தன்மைகள், அதில் ஆதாரபூர்வமான செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் என்பவற்றை உங்களுக்கு விளக்குவதற்கும், அதேபோன்று நாம் மறுமைக்கு மிக நெருங்கிய ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும் போது இக்தரபத் ஸாஅ, மறுமை நெருங்கிவிட்டது, பன் ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون، மனிதர்களுக்கு அவர்களுடைய விசாரணைக்குரிய நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் அலட்சியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை புறக்கணித்தவர்களாக அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅதி கஹாதேன், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தனது இரண்டு விரல்களையும் இணைத்து காட்டினார்கள். இரு விரல்களையும் இணைத்து காட்டியதன் மூலம்
இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையே மறுமை மிகவும் நெருங்கிவிட்டது என்பதற்கு ஆதாரமாகும். சிலருக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டனவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கூற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, எவ்வாறு விளங்குவது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். நாம் பார்க்க வேண்டியது, இவ்வுலகம் படைக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான வருடங்கள் கடந்துவிட்டன. இதோடு நாம் 1400 வருடங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அது மிகவும் ஒரு சொற்பமான ஒரு கணக்காகத்தான் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூறிய அந்த கூற்று, அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தை படைத்து முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து பல லட்சக்கணக்கான வருடங்கள். அப்போ அதோடு நாம் இந்த 1400 வருடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மறுமைக்கு மிக நெருங்கிய ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன, நடந்தேறி கொண்டிருக்கின்றன. அப்போ நாம் இவ்வளவு அந்த மறுமைக்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தொடரில் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பை பொறுத்தவரையில், இது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி என்று நாம் பார்க்கின்ற போது, இவர்களுடைய வருகை என்பது நாம் மறுமைக்குரிய அடையாளங்களை இரண்டாக பிரித்து நோக்குவோம் என்று சொன்னால், ஒன்று அல் அலாமாத்து சூரா சிறிய அடையாளங்கள் என்றும், அல் அலாமாத்துல் குப்ரா பெரிய அடையாளங்கள் என்றும் நாம் பிரிக்கும் போது, இவர்களுடைய வருகை என்பது சிறிய அடையாளங்களுக்குள் இவர்களுடைய வருகை என்பது உள்ளடக்கப்படும். ஆனால் இவர்களுடைய வருகை என்பது பெரும் அடையாளங்கள் அதை தொடர்ந்து நிகழும் என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அவர்களுடைய வருகையோடு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பெரும் அடையாளங்களும் நிகழும் என்பதை நாம் ஹதீஸ்களினூடாக புரிந்து கொள்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இதில் உள்ள சில கேள்விகள், அதேபோன்று சில சந்தேகங்களுக்கு நாம் முதலில் விடை காண வேண்டும். அதேபோன்று நமது தலைப்பில் நாம் கற்பனைக்கும் உண்மைக்கும் என்று ஏன் நாம் தலைப்பை போட்டோம் என்று சொன்னால், அதாவது ஒரு வழிகட்ட பிரிவினரிடம், ஒரு வழிகட்ட சாராரிடம் இவர்களுடைய வருகை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது, அதில் குர்ஆன் சுன்னாவுடைய எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவர்கள் கற்பனையாக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த பகுதி அந்த தலைப்பில் போடப்பட்டது. அதை நாம் உங்களுக்கு விளக்குவோம். அதேபோன்று நறுமையான சகோதரர்களே, அதனுடைய உண்மைத்தன்மைகளை பற்றி வந்த செய்திகளையும் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம், விளக்குவோம். இதில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அரபியிலே குறிப்பிடும் போது அல் மஹதில் முன்தவர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த அல் முன்தவர் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்பட்டவர்
இவருடைய வருகை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வார்த்தை பிரயோகம் அகலு சுன்னாக்களிடம் கிடையாது. அகலு சுன்னாக்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய வருகை என்ன செய்யல, எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும். நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மிடம் அல் குர்ஆன் இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் இதன்படி வாழ வேண்டும், இதன்படி நாம் செயல்பட வேண்டும். இதன்படி வாழ வேண்டிய செயல்பட வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கிறது. அவருடைய வருகை எதிர்பார்த்து நாம் எதையும் தள்ளி போடுவது கிடையாது. அவருடைய வருகை எதிர்பார்த்து நாம் எதையும் என்ன செய்வதில்லை, தள்ளி போடுவது என்பது கிடையாது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிறப்பார்கள், அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வரலாற்று நெடுகிலும் பல மகதிகள் வந்து சென்று விட்டார்கள். வரலாற்று நெடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மகதிகள் உருவானார்கள். இவர்கள் இப்படி உருவாவதற்குரிய பின்னணி என்னவென்று சொன்னால், இவர்கள் சரியாக நபி மொழிகளை புரிந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்னறிவிப்பை செய்கிறார்கள். அதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை என்பதெல்லாம் இணைத்துத்தான் சொல்கிறார்கள். எனவே அந்த செய்திகளை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஏமாற மாட்டோம், நம்மை ஏமாற்ற முடியாது. இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது உங்களுடைய வீட்டு கதவை தட்டி நான் தான் மஹதி என்று ஒருவர் கூறினாலும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள், நீங்கள் அதை நம்பிவிடாதீர்கள். ஏனென்றால் அவருடைய அந்த வருகை வெளிப்பாடு என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக வெளிப்படையாக தெரியும். அது என்ன செய்யும், தெல்ல தெளிவாக வெளிப்படையாக தெரியும். மக்கள் என்ன செய்வார்கள், அவரை ஏற்றுக்கொள்வார்கள், அவரிடம் பயத்து செய்வார்கள். அதெல்லாம் வெளிப்படையாக தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப சிலர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னா, இப்படி பல போலி மகதிகள் வந்து சென்று விட்டார்கள் என்பதற்காக இதை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது கூடாது. அதாவது ஒட்டுமொத்தமாக என்ன செய்யறது, இந்த வாயிலை திறந்தால்தான் என்ன செய்யறாங்க, இப்படி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எந்த வாயில, இந்த மகதி என்று சொல்லக்கூடிய இந்த வாயிலை திறந்தால்தான் நிறைய மக்கள் என்ன செய்யப்படுறாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதற்காக இதை நாம் முழுமையாக நிராகரித்து விடுவோம். இப்படி ஒரு உரை கிடையாது என்று நாம் என்ன செய்து விடுவோம், சொல்லிவிடுவோம் என்ற மாதிரியான இந்த நிலைப்பாடு என்பது பிழையானதாகும். அதே போன்று இவர்கள் ஆதாரத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள், அந்த செய்தியும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாகும். அது என்னவென்று சொன்னால், மஹதி என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான், மஹதி என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், ஈசா இப்னு மரியம் அவர்கள் தான் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது ஆதாரப்பூர்வமானது அல்ல, அது ஒரு பலவீனமான செய்தி. எனவே அதை நாம் என்ன செய்ய முடியாது, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்ப இப்படி போலியாக பலர் உருவானார்கள் என்பதற்காக நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆதாரப்பூர்வமான செய்திகளை மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது. உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, போலி நபித்துவத்தை வாதிட்டவர்களும் தோன்றினார்கள். போலியாக தன்னை நபி என்று வாதிட்டவர்களும் என்ன செய்தார்கள், தோன்றினார்கள், வரலாற்றிலே தோன்றினார்கள். அதனால் நுபுவத்தை நிராகரிக்கலாமா, இப்ப போலியான நபிமார்கள் தோன்றினார்கள், அதனால் நாம் என்ன செய்து விடுவோம், நபித்துவம் என்றே ஒன்று இல்லை என்று நிராகரித்து விடுவோம் என்று சொல்ல முடியுமா, முடியாது, கூடாது. அதே போன்று கடவுள் என்று வாதித்தவர்கள் இருக்கிறார்கள், தன்னை கடவுள் என்று வாதித்தவர்கள், போலியாக வாதித்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, வரலாற்றில் இருந்தார்களா இல்லையா, ஃபிரௌன் மிகப்பெரிய ஆதாரம். அப்ப என்ன, அதனால்
கடவுள் என்றே ஒருவன் இல்லை என்று சொல்லி சொல்ல முடியும்? நவுது பில்லா. எனவே இந்த முடிவு என்பது பிழையானது. இந்த முடிவு என்பது என்ன? இது ஒரு பிழையான, ஒரு தவறான ஒரு முடிவாகும். அப்ப எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முன்னறிவிப்புகளை செய்தார்களோ அவற்றோடு நாம் நின்று கொள்வது. அது மாத்திரமல்லாமல் சிலர்கள் இதை நிராகரிப்பதற்காக முன்வைக்கக்கூடிய வாதங்கள், ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், அதாவது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை பற்றி புகாரி முஸ்லீமில் வந்து எந்த ஒரு செய்தியும் இடம்பெறவில்லை, அதனால் இதை என்னது நிராகரிக்கக்கூடிய போக்கு. இதுவும் வந்து என்னது ஒரு பிழையான, ஒரு தவறான ஒரு முடிவாக இந்த முடிவு இருக்கிறது. இங்கே புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த புகாரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸ்களை அவங்க என்ன செய்வாங்க, பல தலைப்புக்களை திரும்ப திரும்ப கொண்டு வருவாங்க. ஹதீஸ்களை என்ன செய்வாங்க, ஒரே ஹதீஸை என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப பல தலைப்புகளில் கொண்டு வருவாங்க. அவைகளை எல்லாம் நாங்கள் அப்படி நாம் நீக்கிவிட்டு பார்த்தால், அவர்களுடைய கிரந்தத்திலே மொத்தம் 2066 செய்திகள் தான் இருக்கிறது. எத்தனை செய்திகள்? 2066 செய்திகள். அதே போன்று இமாம் முஸ்லீம் ரஹிமுல்லாவுடைய கிரந்தத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களும் என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க. இப்படி திரும்ப திரும்ப கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்களை நீக்கிவிட்டு பார்த்தால் 3333 செய்திகள் முஸ்லீமிலே இடம்பெற்று இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளா என்று சொன்னால், நாம் நிச்சயமாக இல்லை என்று சொல்வோம். இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 100,000 சஹீஹான ஹதீஸ்களில் அவங்க என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்ல தொகுத்தது இந்த 3,000 ஹதீஸ் தான். மொத்தமா 17,000 செய்திகள். அவங்க ஆதார் சஹி என்று சொன்ன செய்திகளில் கூட அவங்க தொகுத்தாலும் அவ்வளவுதான். அப்ப எனவே நறுமையான சகோதரர் இமாம் அகமது ரஹிமுல்லா அவங்களோட முஸ்லீம் எடுத்தீங்கன்னா சுமார் 30,000 செய்திகள் இருக்கிறது. எனவே அதே போன்று திருமிதியை நீங்க எடுத்து பார்க்கலாம், அபுதாவது எடுக்கலாம், நசாய் எடுக்கலாம், இப்னு மாஜா எடுக்கலாம், இதுல எல்லாம் எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கின்றன, அப்ப இதுல எவ்வளவு ஆதாரப்பூர்வமான செய்திகள் இதுல இருக்கின்றன. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையிலே இந்த வாதம் என்பது ஒரு ஒரு பிழையான ஒரு வாதமாக இருக்கிறது. அதாவது புகாரி முஸ்லீம்ல வந்து இடம்பெறவில்லை என்ற காரணத்துக்காக இதை நாம் மறுப்பது என்பது என்னது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாதம் அல்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இப்படி அறிஞர்கள் இப்படியான ஒரு வழிமுறை என்ன செய்யவில்லை, நமக்கு காட்டித்தரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஷியாக்களிடம் அவர்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த மஹதியை பொறுத்தவரையில், அவர்களுடைய அந்த இமாமியத் என்ற அந்த கோட்பாட்டிலே, 12 இமாம்கள் என்ற அவர்களுடைய அந்த கோட்பாட்டில், அவர்களுடைய அந்த 12வது இமாம் முஹம்மது இப்னு அல் ஹசன் அல் அஸ்கரி, இவர் வந்து என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், இவர் 255 பிறந்து இவர் என்ன செய்து விடுகிறார், 265 அவர் மறைந்து விடுகிறார். அவ இவர் வந்து அந்த சிறுதாபில் என்ன செய்து விடுகிறார், அவர் வந்து அந்த ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி சமர்லான்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் என்னது அதில் அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், மறைந்து விட்டார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவரை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக போய் என்ன செய்கிறார்கள், அவர்களை அழைத்தவாறு இருக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த இடத்தில் இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப அவர்களிடம், அதாவது 265 இப்ப நாங்க எத்தனை இருக்கிறோம், 1438 சுமார், அப்ப 1000 எத்தனை வருடங்கள், ஒரு 200 வருடங்கள் சுமார் அவர் என்ன செய்யறாரு, உயிரோடு இருக்கிறார். அவனோட நம்பிக்கை என்னது,
1200 வருடங்களாக அவர் உயிருடன் இருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் இருக்கிறார்கள். நமது அஹ்லு சுன்னாக்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் மஹதி என்பவர் அவர் வந்து பிறப்பார். அவர் என்ன செய்வார்? அவர் பிறப்பார். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்ப இவர்கள் வந்து இப்ப 1200 வருடங்களாக ஒருவர் உயிர் வாழ்வதாக இருந்தால் அதற்கு பலமான ஆதாரம் தேவை. அப்படித்தானே, 1200 வருடங்களாக ஒருவர் உயிர் வாழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு பலமான ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து முன்வைக்கப்பட வேண்டும். அப்படி வைத்தால் தான் அதை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அந்த நியதி என்னவென்று சொன்னால், ஒருவர் இந்த பூமியிலே பிறந்தால் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் என்ன செய்வான், அவரை மரணிக்க செய்வான். அல்லாஹு தஆலா அவரை மரணிக்க செய்வான். இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இப்லீஸ் விதிவிலக்கு பெறுகிறான் என்று சொன்னால் அதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது. ஃபஇன்னக மினல் முன்தரீன். அவன் அவகாசம் கேட்டபோது அல்லாஹு தஆலா என்ன செய்தான், கியாமத் நாள் வரை அனைவரும் எழுப்பப்படும் நாள் வரை அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு தவணை வரை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், ஷைத்தான் இப்லீஸுக்கு அவகாசம் வழங்கி விட்டான். அதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கு. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆனில் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்குது. ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் தன்பால் அவரை உயர்த்தி கொண்டான். அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹு தஆலா அவரை தன்பால் உயர்த்தி கொண்டான். அவர் மறுமைக்குரிய அடையாளம் என்றும் குர்ஆன் சொல்கிறது. அவர் உயிரோடு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன இருக்குது, குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தஜ்ஜால், இப்ப தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறார் என்ற ஷியாக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. ஷியாக்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குதுண்டா, நீங்க தஜ்ஜால் வந்து உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு நம்ப முடியும் என்றால் மஹதி வந்து உயிரோடு இருக்கிறார் ஏன் உங்களுக்கு நம்ப முடியாது என்ற ஒரு கேள்வி இருக்குது. தஜ்ஜால் வந்து உயிரோடு இருக்கிறார் என்று நீங்க உங்களுக்கு நம்ப முடியும் என்று சொன்னால் மஹதி உயிரோடு இருக்கிறார் ஏன் உங்களுக்கு நம்ப முடியாது என்றால், இது மார்க்கம் என்பது மன உச்சி அல்ல. மார்க்கம் என்பது ஒருவர் அதாவது பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் தேவை. இப்ப தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நீங்க முஸ்லீம் என்ற கிரந்தத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இருக்கிறது, தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறான், தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறான். தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பலமான ஆதாரம் இருக்கு. இப்ப பலமான ஆதாரம் இருக்குது, அதனால் நம்புகிறோம். இப்ப ஹிதர் அலை இஸ்லாம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னா இல்லை, அது என்னது, ஆதாரம் அற்ற ஒரு செய்தி, அதை நாம் மறுக்கிறோம், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே போன்றுதான் இவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த முஹம்மது இப்னு அல் ஹசன் அல் அஸ்கரி என்பவர், இவங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த மஹதி என்பவர் உயிரோடு இருக்கிறார், 1200 வருடங்களாக உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டுமா இல்லையா, குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அல்லது குர்ஆனிலிருந்தும் அல்லது சுன்னாவிலிருந்தும் ஆதாரத்தை முன்வைத்தால் என்ன செய்யலாம், நம்பிவிட்டு போகலாம், நம்பலாம். அப்ப ஆதாரத்தை முன்வைக்கல் என்று சொன்னால் இது நம்பலாம், என்ன சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய விதி நியதி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள் அல்லாஹ் என்ன செய்து விடுவான், மரணிக்க செய்து விடுவான். அதுதான் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய நீதி. இதிலிருந்து விதிவிலக்கு பெறுவதாக இருந்தால் குர்ஆனில் இருந்தோ சுன்னாவில் இருந்தோ அதற்குரிய ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப அவர்களுடைய அந்த கேள்வி நியாயமற்றது. என்ன, நீங்க தஜ்ஜால் வந்து உயிரோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு நம்புகின்ற நீங்க மஹதி வந்து உயிரோடு இருக்கிறார் என்று நம்புறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த கேள்வி ஒரு அடிப்படையற்ற ஒரு கேள்வி. ஏன் நாம் தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறோம் என்று ஏன் நம்புகிறோம், ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆதாரபூர்வமான செய்தி, அதன் அடிப்படையில் நம்புகிறோம். இப்ப நீங்க இவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள்ல இருந்து குர்ஆன்ல இருந்து அதற்கு ஆதாரத்தை முன் வச்சீங்கன்னா நம்புவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில
நாம் இந்த வேறுபாட்டையும் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம். எனவே இவர்களிடத்தில் இது என்னது, ஒரு கற்பனையாகத்தான் இது இருக்கிறது, ஒரு என்னது, ஒரு ஆதாரமற்ற ஒரு கற்பனையாகத்தான் இது இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்துகிறோம், விளங்குகிறோம். அதனால் அந்த தலைப்பில் நாம் அப்படி ஆரம்பத்தில் போட்டோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய அந்த வருகையை பற்றி, அந்த வருகையோடு சம்பந்தப்படுத்தி உள்ள நிறைய செய்திகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதாவது அஹ்லு சுன்னாக்களே வந்து என்னது, அவர்களுக்கு வந்து எதிராக இருப்பதை போன்று நிறைய செய்திகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் விரிவாக என்ன செய்யலை, இந்த இடத்தில் பார்ப்பது நமது தலைப்பல்ல. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று ரெண்டு செய்திகளை உங்களுக்கு தொட்டு காட்டுவதாக இருந்தால், அவர்களுடைய ஒரு ஒரு மூல நூலாக விளங்குகின்ற பிஹாருல் அன்வார் என்ற ஒரு நூலில், அதாவது அபு அப்துல்லா அலஹி இஸ்லாம் அவர்களுடைய ரிவாயத்தாக அவர்கள் குறிப்பிடுவது, அதாவது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மகதி வந்து வந்தால் வந்து என்ன முதலாவது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடலை என்ன செய்வாங்க, அவர்களுடைய உடல்கள் வெளியேற்றப்பட்டு அவைகள் எரிக்கப்படும், அவைகளுக்கு சித்திரவதை செய்யப்படும், மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் நபவி இடிக்கப்படும் என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், இப்படி நடக்கும் என்று இதுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குறைசிகளுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வாழ்த்தான் தீர்ப்பளிக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அண்மையில் கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த ஷாமில் நடக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஹலப் போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள், இந்த இரத்தம் ஓட்டப்படுதா இல்லையா அஹ்லு சுன்னாக்களுடைய, இதில் கூட எது தொடர்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கையில் என்ன, அஹ்லு சுன்னாக்களுடைய இரத்தம் ஓட்டப்பட்டால் தான், அஹ்லு சுன்னாக்களுடைய இரத்தம் ஷாமில் அதே போன்று மக்காவில் ஓட்டப்பட்டால் தான் என்ன செய்வாங்க, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகதி வருவார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன செய்யுது என்று சொன்னால், அவர்களை எப்படி நகர்த்து என்று சொன்னால், அகலு சுல்லாக்களை கொல்ல வேண்டும், அவருடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும், அது நடந்தால்தான் நமக்கு நாம் விடிவுக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கின்ற, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகதி வருவார் என்ற நம்பிக்கை. எனவே நறுமையான சொல், அகலு சுன்னாக்களை பொறுத்தவரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு. நாங்கள் அவர் என்ன செய்யலை, எதிர்பார்க்கலை, நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் பாதுகாப்பாக இருக்கிறது, நாம் அதன்படி வாழ வேண்டும், நாம் அதன்படி வாழ வேண்டும். அவைகள் எந்த நேரத்தில் அவைகள் நிகழுமோ அந்த உரிய நேரத்தில் அல்லாஹ் அவற்றை நிகழ்த்துவான், அல்லாஹ் அந்த உரிய நேரத்தில் என்ன செய்வான், அவற்றை நிகழ்த்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சுமார் ஒரு 50 ஹதீஸ்கள் செய்திகள் இருக்கிறது இவருடைய இமாம் மஹதியுடைய வருகை தொடர்பாக. எனவே இப்படி செய்திகள் இருக்கும் போது என்ன செய்ய முடியாது, இவருடைய வருகையை நிராகரிக்க முடியாது. அதே போன்ற நபித்தோழர்களுடைய கூற்றுகள் சுமார் ஒரு 28 கூற்றுகள் இருக்கின்றன. அதில் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்ற அபூ ஹுரைரா போன்ற நபித்தோழர்களுடைய கூற்றுகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இது வந்து ஒரு மறைவான ஒரு பகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இது. எனவே இது வந்து அவங்களாக ஆய்வு செய்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் இப்படி சொல்லும் போது அது என்னது, அதற்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க அடிப்படையில் தான் அடிப்படைகளை அறிஞர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இந்த அல் மஹதி என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலஃபாகுர் ராஷிதீன்களை சொல்லும் போதும், அல் மஹ்தியின் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ மஹ்தி என்ற வார்த்தையை பொறுத்தவரையில், அந்த மஹ்தி என்ற வார்த்தை என்பது அல்லதி ஹதாஹுல்லாஹு லில் ஹக்கி இல்மன் வ அமல, அதற்குரிய அந்த வரையறை என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா சத்தியத்தை கொண்டு சத்தியத்தின் மூலம் அவருக்கு என்ன செய்திருக்கிறான், நேர்வழியை காட்டியிருக்கிறான், அல்லாஹு தஆலா அவருக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் என்பது அதனுடைய பொருளாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இவருடைய வருகை என்பது கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டால் நிகழக்கூடிய பெரும் அடையாளங்களில் வருமா, சிறிய அடையாளங்கள் வருமா, சிறிய அடையாளங்களில்
அது வரும் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்தேன், உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இது தொடர்பாக இவருடைய வருகை தொடர்பாக அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பல நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். அதில் இமாம் அல் ஹாஃபிஸ் அபு நஈம், அதே போன்று இமாம் அபு தாவூத், அதே போன்ற அஸ்ஸஹாவி அஷௌகானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அப்ப எனவே அப்படி ஒரு முக்கியமான ஒரு பகுதி வந்து அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு பகுதி அல்ல. அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இமாம் இப்னு கல்தூன் போன்ற அறிஞர்கள், இமாம் இப்னு கல்தூன் போன்ற அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இது தொடர்பாக வந்து அதாவது மிக சொற்பமான செய்திகள் தான் வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வருகை தொடர்பாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி கிடைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கட்டுப்பட வேண்டும். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ, எதை உங்களுக்கு தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகிக்கொள்ளுங்கள். அப்ப எனவே ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அப்ப நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், என்னது இல்லா மஹதி இல்லா ஈசபின மரியம் என்ற செய்தி. இந்த செய்தி வந்து ஆதார, அதாவது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தான் மஹதி என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான செய்தி என்று ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் இன்னொரு செய்தியை கவனிக்க வேண்டும். முஸ்லீம்ல ஒரு செய்தி பதிவாக இருக்குது, முஸ்லீம்ல நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம், ஆனா அந்த செய்தி என்னது, தெளிவாக இமாம் மஹதி என்று குறிப்பிடலை. ஆனா அந்த செய்தியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த செய்திக்கு விளக்கமாக உங்களுக்கு செய்திகள் புகாரி முஸ்லீம் அல்லாத கிரந்தங்களில் கிடைக்கும். அப்படிதானே, ஒரு குர்ஆன்ல கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கமாக இன்னொரு வசனம் இருக்கும். அதே போன்றுதான் ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸுக்கு விளக்கமாக என்ன செய்யும், இன்னொரு ஹதீஸ்ல விளக்கம், கூடுதலான விளக்கம் இருக்கும். அதுபோன்று நீங்க ஒரு முஸ்லீம் ஒரு செய்தியை பார்க்கலாம், 156வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக், எனது சமுதாயத்தில் எனது உம்மத்தில் ஒரு சாரார் என்ன செய்வாங்க, சத்தியத்திலே போரிட்டவர்களாக சத்தியத்திலே இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்திலே கியாமத்துடைய நாள் வரை என்ன செய்வாங்க, அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அப்படி இருக்கும் நிலையில் என்ன செய்வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அப்ப அவர்கள் இறங்கிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அமீர் ஃபயகூல் அமீருஹும், அவர்களுடைய அமீர் சொல்வார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, அவர்களுடைய அமீர் சொல்வார், அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து நமக்கு இமாமத்து செய்யுங்கள், தொழுகை நடத்துங்கள் என்று அழைக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, இன்ன பஅதுக்கும் அலா பஅதின் உமரா தக்ரிமத்துல்லாஹி ஹாதிஹில் உம்மா, உங்களுடைய இந்த சமுதாயத்தில் ஒரு சிலரை மற்றும் சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. சுபஹானல்லாஹ், இந்த சமுதாயத்துக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அது, ஒரு சிலர் மற்றும் சிலருக்கு என்னது, உமராக்கள் தலைவர்கள், எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, இமாமத்து செய்யுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிடுவார்கள் என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். இதுல அமீருஹும் என்ற ஒரு வார்த்தை வருது, அவர்களுடைய தலைவர், அவங்க வரும்போது ஈசாலிசன் இறங்குவாங்க தானே, இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஈசாலிசன் எங்க இறங்குவாங்க, திமிஷ்கில் இறங்குவாங்க. அப்ப அங்க திமிஷ்கில் இறங்கும் போது அந்த முஸ்லீம்களுக்கு யார் தலைவராக இருப்பாரோ அந்த தலைவர் என்ன செய்வாரு, ஈசா அலை இஸ்லாத்த இமாம செய்யுமாறு அழைப்பார். அதில் அமீரும் என்று தானே வருது. அதே நேரத்தில் நீங்க வேற ஹதீஸ் கரந்தங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வருகிறது ஃபயகூலு அமீருஹுமுல் மஹ்தி என்று வருது. முஸ்லீம் அந்த செய்தி வரல, இந்த செய்தியை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அபு நுஐம்
உடைய அந்த ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம். இதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமுல்லாஹ் அவங்க இஸ்னாதுஹு ஜயீத் என்று சொல்லி இதை வந்து ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாளத்துடன் அவங்க சொல்றாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னா, அவர்களுடைய தலைவர் மஹதி சொல்வார். அவர்களுடைய தலைவர் மஹதி என்ன செய்வாரு, என்ன சொல்வாரு, என்ன சொல்வாரு, அதாவது இமாம செய்யுமாறு அவரை அழைப்பார் என்று வருகிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் பார்ப்போம் இந்த இந்த செய்தியை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்ல வந்து இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்திக்கு விளக்கமாக நாம் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப எனவே அவர்களுடைய வருகை சம்பந்தமாக இந்த பலமான ரிவாயத்துகள் என்ன செய்கிறது, இடம் பெற்றிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில், அதாவது இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, மக்கள் என்ன செய்யறாங்க, பல நாலாபுரங்கள் முஸ்லீம்கள் தாக்கப்படுவது, முஸ்லீம்களுக்குரிய நெருக்கடிகள், சோதனைகள், இவற்றை பார்த்து என்ன செய்யறாங்க, அதாவது இமாம் மஹதி வரமாட்டாரா, அவர் அவருடைய வருகையின் மூலம் நமக்கு என்னது ஒரு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி இப்படி முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்ய வேண்டும், நீ உங்களுடைய கடமையும் பொறுப்பும் நீங்கள் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும். வஐது லஹும் மஸ்தத்தாவது அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உங்களுடைய பலத்தை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய பலத்தை தயார்படுத்த வேண்டும், நீங்கள் தயாராக வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நம்பியவர்களாக முஸ்லீம்கள் உட்கார்ந்து விடக் கூடாது என்பதை அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, மிக தெளிவாக இதை குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இவருடைய வருகை சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில செய்திகளை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். இதில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நிறைய பலவீனமான செய்திகளை, ஆதாரமற்ற செய்திகளை வைத்து என்ன செய்யுது, பாமர மக்களை ஏமாற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுடைய வருகை தொடர்பாக வந்து ஆதாரப்பூர்வமான செய்திகள் என்ன, அந்த செய்திகள் நாம் என்ன செய்ய வேண்டும், உரிய முறையிலே நாம் அவற்றை விளங்கி அதோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். அப்போ இது அதை அதற்கு அப்பால் உள்ள பலவீனமான ஆதாரமற்ற செய்திகள் நாம் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் அதில் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த குறிப்பிட்ட செய்திகளில் இந்த செய்தியை நீங்கள் அபூதாவுதில் பார்க்கலாம். 4284 செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியை வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அல் மஹதி மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது மஹதி என்பவர் எனது வழித்தோன்றலிலே உள்ளவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் வழித்தோன்றலில் உள்ளவர். அவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள் ஃபாத்திமாவுடைய வழியில் அவர் என்ன செய்வார், வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். இது என்னது, ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப நமக்கு இதுல என்ன தகவல் கிடைக்குது என்று சொன்னால், அப்ப அவங்க வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவா இருப்பாங்க என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் சனுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக, அதே போன்று அந்த ஃபாத்திமாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அவங்க இருப்பாங்க என்பதற்கு இந்த செய்தி என்னது ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இதுவும் அபூதாவுதில் 4282 செய்தியாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், லௌலம் யப்கா மின அத்துன்யா இல்லா யௌம், இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் எஞ்சிருக்குன்னு வைங்க, இந்த உலகம் அழிவதற்கு என்னது ஒரே ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது என்றிருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அல்லாஹ் அந்த நாளை நீட்டுவான். அந்த அந்த இறுதி நாள் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹு தஆலா அந்த நாளை, லதவ்வலல்லாஹு தாலிகல் யௌம், அல்லாஹு தஆலா அந்த நாளை என்ன செய்வான் என்று சொன்னால் நீட்டுவான். நீட்டி அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், எனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹு தஆலா அனுப்புவான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அனுப்புவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது யுவாத் இஸ்முஹு இஸ்மி என்று சொல்கிறார்கள், அதாவது என் பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும்.
என் பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். முகம்மது என்பது அவருடைய பெயர், முகம்மது என்பது அவருடைய பெயராக இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்முஹு வஸ்மு அபிஹி என்று சொல்லி அல்லாஹ் இஸ்மு அபி என்று சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்சனுடைய தந்தையுடைய பெயர் எதுவோ அதுவா அதுதான் அவருடைய தந்தையின் பெயராகவும் இருக்கும். அப்ப அவருடைய பெயர் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் முழுமையானது முஹம்மது இப்னு அப்துல்லா என்று சொன்னால் அவருடைய பெயரும் எப்படிதான் இருக்கும், முஹம்மது இப்னு அப்துல்லா என்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரம் அல்லாமல் சில அடையாளங்களை சொல்றாங்க, சில அடையாளங்கள். இப்போ அவங்க வரும்போது எப்படியான சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யம்லஉல் அர்த கிஸ்தன் வ அதிலன் கமா முலியத் துல்மன் வ ஜூரா என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த பூமி எப்படி அநீதியாலும் அநியாயங்களாலும் நிரப்பப்பட்டிருக்குமோ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த பூமியை வந்து நீதியால் அவர் நிரப்புவார், நீதியால் நிரப்புவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப எனவே இந்த செய்தியை நாங்கள் ஒன்றை புரிஞ்சுன்னு சொன்னா, அதாவது அதிகமானது என்ன செய்யும், அநியாயத்தில் தான் இருக்கும். அதிகமானவர்கள் அநியாயத்தில், பெரும்பாலானவர்கள் என்ன செய்வாங்க, அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருப்பார்கள். அப்ப அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார், மக்களுக்கு மத்தியில் நீதியை அவர் நிலைநாட்டுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ நமக்கு இதுல என்ன அடையாளம் கிடைக்குது என்று சொன்னா, நமக்கு இப்ப சில செய்திகள் இப்ப இந்த ரெண்டு ஹதீஸினூடாக கிடைச்சிச்சு, அப்படிதானே, இந்த ரெண்டு ஹதீஸினூடாக நமக்கு கிடைத்த செய்திகள். என்ன செய்திகள் கிடைச்சிது என்று சொன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது குடும்பத்தை சேர்ந்தவராக, எனது வழித்தோன்றலில், எனது மகள் ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல் அவர் என்ன செய்வார், அவர் வருவார். இன்னும் சில ரிவாயத்துகள் எனது ஹசன் ரலியானுடைய வழித்தோன்றல் என்ன செய்வாங்க, வருவாங்க என்பதும் இருக்கிறது. இது ஒரு செய்தி நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்க என்று சொன்னால், எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது என்று சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நாளை அல்லாஹு தஆலா நீளமாக்கி அவரை அனுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். எனவே நாங்கள் இதை நிராகரிக்கலாமா? அதாவது என்னது, பலர் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுறாங்க, பலர் இதை வைத்து என்ன செய்கிறாங்க, நாடகம் வந்து நடத்துகிறார்கள், போலியாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் இந்த வாயில மூடிவிடுவோம் என்று சொல்லலாமாண்டா, முடியாது. அப்படி செய்கிறாங்க என்று சொன்னால் அதற்குரிய குற்றம் தண்டனை அவர்களை சாரும். பாத்தில் பாத்தில் தான், பாத்திலுக்காக நாங்கள் ஹக்கை நிராகரிக்கலாமா, இயலாது. பாத்திலை நிராகரிப்போம், ஹக்கை நாம் ஹக்குடைய அளவோடு நாம் என்ன செய்வோம், உண்மையை ஏற்றுக்கொள்வோம். அன்பிக்குரிய நறுமையான சொல். அதே போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு என்ன அடுத்து கிடைக்குது, அவர்களுடைய பெயர் என்ன பெயராக இருக்கும், முகம்மது என்பது அவருடைய பெயராக இருக்கும். அவருடைய தந்தையின் பெயர் என்னதாக இருக்கும், அப்துல்லா என்று அவருடைய தந்தையின் பெயர் இருக்கும் என்ற செய்திகள். அதே போன்ற அடையாளங்களில் ரசூலுல்லாஹ் என்ன அடையாளங்களை சொல்கிறாங்கன்னு சொன்னால், பூமியில் என்ன செய்யும், அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகியிருக்கும். அவங்க இந்த பூமியில் வந்து என்ன செய்வாங்கடா, நீதியை நிலைநாட்டுவார்கள், மக்களுக்கு மத்தியில் நீதியாக ஆட்சி செய்வார்கள், நீதியை கொண்டு இந்த பூமியை நிரப்புவாங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். திருமீதியில் 2230வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்துல்லா வழியாக வரக்கூடிய செய்தியில், அதாவது லா ததஹபு துன்யா, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை என்ன செய்ய மாட்டான் என்று சொன்னால், அழிக்க மாட்டான். எந்த எதுவரைக்கும் என்று சொன்னால், அதாவது அரபு தேசத்தை சேர்ந்த என் பேருடைய என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்னது ஆட்சி செய்யும் வரை உலகம் என்ன செய்யாது, அழியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடையாளங்கள் என்ன செய்கிறாங்க, இதில் அதே அடையாளங்கள் இதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னு இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள், இதெல்லாம் என்னது ஆதாரபூர்வமான செய்திகளாக இந்த செய்திகள் இருக்கின்றன. அப்போ எனவே நாங்கள் ஆரம்பத்தில் முஸ்லீமுடைய செய்தியில் நமக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவல் கிடைச்சி, என்ன கிடைச்சி என்று சொன்னால், இப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா செய்தி நாங்கள் பார்த்தோமா இல்லையா, முஸ்லீமுடைய 152வது செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்று சொன்னால், அவர்கள் உயிரோடு இருக்கும் போது யார் வருவாங்க,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போது இந்த பூமியில் யார் இருப்பா? தஜ்ஜால். அப்படிதானே? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போது தஜ்ஜால் பூமியில் தான் இருப்பான். அப்படிதானே? தஜ்ஜால் வாழப்போவது 40 நாட்கள். அப்போ தஜ்ஜால் வாழப்போகின்ற அந்த 40 நாட்களில் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், ஏன் அது என்னது சாதாரண நாட்களாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ இவர்களுடைய வருகை என்பது மக்களை ஏமாற்ற முடியுமான ஒரு வருகை அல்ல. மக்கள் என்ன செய்யலாது? அப்போ ஏமாற்ற முடியாது. அது அதாவது ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய அந்த பெரிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்களோடு தொடர்படுத்தான் ரசூலுல்லாஹி இவங்களோட வருகையை சொல்கிறாங்க. இவங்களோட வருகை என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது அவர்களுடைய வருகையோடு தஜ்ஜாலுடைய வருகை என்ன செய்து அடுத்ததாக இருக்குது, அதற்கு அடுத்தது ஈசா அலை இஸ்லாத்துடைய வருகை இருக்குது. அப்போ இதோடு தொடர்படுத்தி சொல்லும் போது மக்கள் என்ன செய்யலாது? ஏமாற்ற முடியாது. எத்தனையோ மகதிகள் என்ன செஞ்சாங்க? தோன்றினார்கள். தோன்றி என்ன செஞ்சாங்க? அதில் அவங்க ஏமாந்து தான் போனாங்க. அதே போன்று சில மக்களும் என்ன செய்யப்பட்டாங்க? சரியான போதிய ஒரு அறிவு இல்லாத காரணத்தால் ஏமாற்றப்பட்டார்கள். மக்கள் என்ன செய்யப்பட்டாங்க? ஏமாற்றப்பட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் இன்னும் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். இது அபூ சயீதுல் ஹுதிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. இதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹை என்று இதை சொல்கிறார்கள். அதாவது யஹ்ருஜு ஃபி ஆஹிர் உம்மத்தி, எனது சமுதாயத்தில், அதாவது இறுதி காலத்தில், எனது சமுதாயத்துடைய இறுதி காலத்தில் என்ன செய்வார் என்றால் மஹதி என்ன செய்வார்? மஹதி வருவார். மஹதி என்ன செய்வார்? வருவார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா என்ன செய்வான்? மழையை பொழிவிப்பான். அதே போன்ற என்னது, அதாவது பயிர் பசைகள் நல்ல நன்றாக செழிப்பாக வளரும். அதே போன்று அவர் என்ன செய்வார்? மக்களுக்கு பணத்தை அவர் வாரி வாரி கொடுப்பார். பணத்தை என்ன செய்வார்? மக்களுக்கு வாரி வாரி அவர் கொடுப்பார். அதே போன்று எனது கால்நடைகளில் எனது அபிவிருத்தி உண்டாகும். எனது சமுதாயத்தில் என்ன செய்யும்? எனது சமுதாயம் வலிமை பெறும், எனது சமுதாயம் அதிகரிக்கும், சக்தி பெறும். ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ அவருடைய வருகையோடு தொடர்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன நன்மைகள் என்னது? உலக ரீதியாக லௌகிக ரீதியான நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படியான நன்மைகளும் நிகழும். அதே போன்று அவர்கள் வாழக்கூடிய காலம் யஈஷு சப்அன் அவ் சமானியன் யஅனி ஹிஜாஜன், அதாவது வாழ்றன்னா அவங்களோட அந்த ஆட்சிக்குரிய காலமாக, அவங்களுடைய ஆட்சிக்குரிய அந்த காலமாக, அதாவது 7 வருடங்கள் 8 வருடங்கள் என்றது, 7 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் என்றது அந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியும் என்னது? ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த செய்திகள் ஊடாக, இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள், நமக்கு பல தகவல்கள் இமாம் மஹதியை பற்றி நமக்கு கிடைக்கிது. பல தகவல் நமக்கு கிடைத்தது. இன்ஷால்லா நாம் வரக்கூடிய வகுப்பில் இன்னும் சில செய்திகள், அதாவது சில பலவீனமான செய்திகள், அதே போன்று யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மசீஹ் இருக்கிறார், அந்த யூதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மசீஹுக்கும் ஷியாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மஹதிக்கும் இடையில் நிறைய உடன்பாடுகள் இருக்குது. அந்த உடன்பாடுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷால்லா நாங்கள் வரக்கூடிய வகுப்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். வரக்கூடிய வகுப்பு என்னது? இந்த தொடரில் கடைசியான வகுப்பாக இருக்கும் என்று கூறி நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.